அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழிலேருந்து ஏழு ஒன்று மற்றும் இருந்து முக்கியமான வினாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் அடுத்த வினா தமிழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் தமிழகனாரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் அடுத்த வினா எழில் முதல்வனின் இயற்பெயர் வந்து மா ராமலிங்கம் எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம் அடுத்த வினா உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்னா தேவனையே பாவானார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்னா தேவனையே பாவானார் அடுத்த வினா சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யார்னா தமிழ் அழகனார் சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் தமிழழகனார் அடுத்த எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுனா புதிய உரைநடை எழில் முதல்வனோட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து அடுத்த வீணா திருவள்ளுவர் தவச்சாரி அமைத்தவர் யார்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார் அடுத்த வினா குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா நான் பார்த்து சாரதி குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் நான் பார்த்தசாரதி சாரதி அடுத்த வீணா தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா சொல்லின் செல்வர் ராப்பி சேதிப்பிள்ளை தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து சொல்லின் செல்வர் ராப்பி அடுத்த வினா தமிழ் சொல்லாரட்சியில் உச்சம் தொற்றவர் யார்னா தேவனையே பாவானர் தமிழ் சொல்லாரட்சியில் உச்சம் தட்டவர் யார்னா தேவனையே அடுத்த வினா கணிச்சாறு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்னா பாவலர் ஏறு பெருஞ்சு ஓகேவா ஓகேவா வினா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் அடுத்த வினா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சுத்தனாள நூல் எதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை இது முக்கியமான வினா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சுத்தனாள நூல் எதுன்னா திருக்குறள் மெய்ப்பொருளு அடுத்த வினா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்னா தேவனாய பாவானார் வினா சொல்லாய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா தேவனாய பாவானார் அடுத்த வினா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலீ திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்னா தேவனே பாவனர் முக்கியமான செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்க பணியாற்றியார்னா தேவனையை பாவனர் அடுத்தவா போர்த்துகீசு நாட்டின் தலைநகர் எதுனா லிசுபன் போர்த்துகீச நாட்டின் தலைநகர் லிசுபன் அடுத்தவங்க லிசுபனில் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா கார்டிலா வினா திருவள்ளுவர் பெயரில் முதன் முதலாக தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்தவா புதிய உரைநாடு நூலின் ஆசிரியர் யாருனா எழில் முதல்வன் புதிய உறுநிலை ஆசிரியர் வந்து எழில் முதல்வன் அடுத்த வினா தென்னவன் சிறுமலை என சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் அடுத்தது பாவனர் நூலகத்தை உருவாக்கியவர் யாருன்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார் பாவனர் நூலகத்தை உருவாக்கியவர் யார்னா தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் வினா இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யாருனா தெரிவிக்க இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யாருன்னா தெரிவிக்க அடுத்த நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்னா மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார் வினா மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து வ ராமசாமி மலையும் புயலும் நூலின் ஆசிரியர் வந்து வ ராமசாமி வினா ஓமையும் பொருளும் வேற்றுமே ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறியவர் யாருன்னா தண்டி வினா எடுத்துக்காட்டு ஓமி அணியை ஒரே பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என்கிறோம் அடுத்தீங்கன்னா தமிழ் தண்டல் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரம் தமிழ் தென்றல் யார்னா திருவி கல்யாண சுந்தரம் அடுத்தீங்கன்னா கூலம் என்றால் என்னன்னா தானியங்கள் கூலம்னா தானியங்கள் அடுத்தது கொம்மை என்பது என்னன்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றோட உமி அடுத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா அடுத்தீங்கன்னா பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்னா க அப்பாதுரையார் பன்மொழி புலவர் க அப்பாதுரையார் அடுத்தவங்கனா நுழாய் என்பது என்னன்னா இளம் பாக்கு நுழாய்னா இளம் பாக்கு அடுத்தவங்க காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கூறப்படுவதுன்னா கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் உள்ளது வந்து கட்டை அடுத்தவின்னா காய்ந்த இலைக்கு என்ன பெயர்னா சருகு காய்ந்த இலைக்கு சருகு அடுத்தவங்கனா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பெயர்னா வி அடுத்த வினா அடுத்தது ரெண்டு பாணிமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்து கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் இது வந்து புக் பேக்ல இருக்கு முக்கியமான வினா அடுத்தது பெரிய மிசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை இது ஒரு முக்கியமான வினா பெரிய மிசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை அடுத்து பாருங்க இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க வீசும் திசைக்கு ஏற்ப காற்றின் பெயர்கள் பாருங்க கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல் கிழக்கிலிருந்து வீசினா கொண்டல் அடுத்தது மேற்கிலிருந்து வீசும் காற்று வந்து கோடை மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை வடக்கிலிருந்து வீசும் காற்று பெயர் வாடை அடுத்து விங்கா தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் இது வந்து நல்லா மாப்பட பண்ணிங்க பொறுத்துக்கள் கேட்பாங்க தண்ணீர் குடி என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை தண்ணீர் குடி என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்தது தயிர் குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அடுத்தது நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு அடுத்த வினா கோடு என்பதன் பொருள் மலை கோடு என்பதன் பொருள் மலை அடுத்த வினா சுவல் என்பதற்கு தோல் என்பது பொருள் சுவல்னா தோல் அடுத்த வினா மன்னரின் முடிசுட்டு விழாவில் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்களை பாடும் நாடு வந்து தாய்லாந்து உயிரின வாழ்வின் அடிப்படை எதுனா இயற்கை உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை அடுத்தது திருமுறல் எழுதிய நூல் எதுனா திருமந்திரம் திருமுலர் எழுதிய நூல் வந்து திருமந்திரம் அடுத்ததுன்னா வாய்தாரண என்னும் அதிகாரம் அமைத்து குரல் பாடிவது யாருன்னா பிற்கால அவை யார் தான் முக்கியம் வேணா அடுத்தது கிழக்கு என்பதற்கு இன்னொரு பேர் வந்து குணக்கு கிழக்குனா குணக்கு அடுத்தது மேற்கு என்பதற்கு இன்னொரு பேர் வந்து குடக்கு கிழக்குனா குணக்கு மேற்குனா குடக்கு அடுத்தது வடக்கு என்பதற்கு இன்னொரு பேர் வந்து வாடை வடக்குனா வாடை அடுத்தவங்க வண்டோடு புக்க மணவாய் தென்றைய அனைத்தவர் யார்னா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை சொல்லுவாரு வினா பத்மகிரிநாதர் தென்ற விடுத்துவது பாடியவர் யார்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இது முக்கியமான வினா பத்மகிரிநாதர் தென்றரை விடுத்துவது பாடியவர் யார்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வினா கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பெண்பார் புலவர் யார்னா வெண்ணி குவேத்தியார் இது வந்து ஒரு முக்கியமான வினா அடுத்தது பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யாருன்னா ஹிப்பாலஸ் பருவக்காற்று பயன் வந்து உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யாருன்னா ஹிப்பாலஸ் அடுத்த வினா தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரை வினா வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அடுத்தது வலி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து பாடியது யாருன்னா ஐயூர் முடவனார் புறநானூரில் சொல்லியிருப்பார் அடுத்தவின்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புறநாற்றில் பாடியது யாருன்னா மருத இளநாகனார் கடுங்காற்று வந்து மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புறநாற்றில் பாடியது இளநாகனார் அடுத்த வினா உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்ற இடம் வந்து ஐந்தாவது இடம் அடுத்த வினா காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் பெற்ற இடம் வந்து முதலிடம் அடுத்தது அடுத்தது உணவின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்னா ஐந்து வாரம் அடுத்த வினா யூனிசெஃப் என்றால் என்னன்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம் யூனிசெஃப்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம் அடுத்தவங்கன்னா குளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளியிடும் இயந்திரம் வந்து குளிர்பதன பெட்டி அடுத்தவங்கன்னா ஹத்திசி என்பது என்னன்னா ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனி அடுத்தவின்னா உலக காற்று தினம் வந்து ஜூன் பயஞ்சி உலக காற்று தினம் வந்து ஜூன் பயஞ்சி ஜூன் அஞ்சு என்ன தினம்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தவங்க பூங்காற்றே உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையை போனேன் என கவிதை பாடியவர் யார்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி வினா சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்னா பாரதியார் பாராட்ட பெற்றவர் பாரதியார் பாராட்டியவர் யாருனா பாரதிதாசன் வினா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாடியவர் யாருனா பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாடியவர் பாரதியார் அடுத்தது கேலிச்சித்திரம் கருத்த படம் போன்றவற்றை உருவாக்கிய கவிஞர் யார்னா பாரதியார் அடுத்தது குயில் பாட்டை பாடியவர் யார்னா அதுவும் யார் பாரதியார் அடுத்ததுன்னா புதிய ஆட்சி அடுத்தது புதிய ஆத்துச்சூழி தந்த கவிஞன் யார்னா பாரதியார் புதிய ஆத்துச்சூழி தந்த கவிஞன் வந்து பாரதியார் அடுத்தீங்கன்னா பாரதியார் இதழாசிரியராக பணியாற்ற இதழ்கள் எதுனா இந்தியா சுதேசமித்திரன் அடுத்தது பாட்டுக்கோரப்புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்னா பாரதியார் பாட்டுக்குறிப்புள்ளவன் பாரதியார் அடுத்தது வசன கவிதை யாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பாரதியாரால் அடுத்தது புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமானது எதுனா வசன கவிதை புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமானது வசன கவிதை அடுத்தது முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று அது முல்லைப்பாட்டோட ஆசிரியர்னா நப்போதுனார் என்ன முல்லைப்பாட்டில் உள்ள மொத்த பாடல் அடிக எத்தனைன்னா நூற்றி மூன்று முல்லைப்பாட்டில் உள்ள மொத்த பாடல் எண்ணிக்கை வந்து நூற்றி மூன்று அடுத்தது முல்லைப்பாட பாவகை வந்து ஆசிரியப்பா முல்லைப்பாடு ஆசிரிய பாவகை வந்து ஆசிரியப்பா அடுத்தது பத்துப்பாட்டில் உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்தடிகளுடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு அடுத்தது காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் யாருன்னா நப்புதனார் அடுத்தது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி அந்த புயலிலே ஒரு தோணி புதினத்தோட ஆசிரியர் யாருன்னா இப்போ சிங்காரம் அடுத்தது கஜா புயலின் பெயரை தந்த நாடு எதுனா இலங்கை கஜா புயலின் பெயர் தந்த நாடு வந்து இலங்கை அடுத்தது பெய்ட்டி புயலின் பெயர் தந்த நாடு வந்து தாய்லாந்து பெய்ட்டி புயலின் பெயர் இந்த நாடு வந்து தாய்லாந்து அடுத்தது கப்பித்தான் என்பதன் பொருள் என்னன்னா தலைமை மாலுமி அதாவது கேப்டன் அடுத்தது தொங்கான் அப்படின்னா கப்பல் தொங்கான்னா கப்பல் அடுத்தது கடற்கூத்து என்னும் அத்தியாயம் இடம்பெறும் புதினம் வந்து புயலிலே ஒரு தோன்றி ப சிங்காரம் பிறந்த மாவட்டம் எதுனா சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி என்ற ஊர் நண்பர்களே நீ நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து ஏழு ஒன்று மூன்று ரெண்டுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மறுபடியும் சந்திப்போம்